ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கிட்ஸ் கிராஃப்ட். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னா சிம்பிள் அண்ட் ஈஸி பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட்லாம் வந்து நான் எதுவுமே பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே எனக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஏஃபோர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஏஃபோர் ஷீட் எதுக்கு அப்படின்னா, இந்த கார்ட்போர்ட் பீஸில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் தெரியுது இல்லையா, இந்த ஹோல்ஸ்லாம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஏஃபோர் ஷீட் வச்சு நான் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்படி உங்கள்கிட்ட ஏஃபோர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நியூஸ் பேப்பர், வேஸ்ட் ரஃப் நோட் பேப்பர் அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏஃபோர் ஷீட் வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பேப்பர் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மேலே நல்லா கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக செலோ டேப்மே போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன், தெரியுதா? செலோ டேப் வந்து போட்டு வச்சுருக்கேன். நாலு சைடுமே, ஃபோர் சைடு கார்னருமே நல்லா செலோ டேப் போட்டு ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒல்லியான ப்ரெஷ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தின்னாக இருக்கணும் இந்த ப்ரெஷ்ஷு, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் ரங்கீலா பெயிண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து வாட்டர் கலர்ஸ். இது எவ்வளோனா 20 ருபீஸ். ஓகேவா? இந்த பெயிண்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னா நான் ஹோம்மேடாக பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அந்த தின் ப்ரெஷ் சொன்னோம் இல்லையா, அந்த ப்ரெஷ்மே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து வாட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வாட்டர் கலர்ஸ் அப்படின்றதுனால தண்ணி ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இந்த பெயிண்ட் நல்லா அடிக்கிறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த ஒல்லியான ப்ரெஷ் எடுத்து இப்போ நான் எப்படி வந்து அந்த இது வரைகிறேனோ, செடிக்கெலாம் எப்படி இருக்கும் அந்த வரைகிறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான் இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. நம்ம சும்மா அந்த ப்ரெஷ்ஷை வச்சு கிறுக்கிற மாதிரி இப்படி கிறுக்கி விட்டாலே போதும், ரொம்ப சூப்பராக வந்து அது ஒரு செடி மாதிரி வந்துடும். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பட்ஸ் பேக்கெட் எடுத்திருக்கேன். அந்த பட்ஸ்லேருந்து நம்ம ஒரு 5 பட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நிறையலாம் நமக்கு தேவைப்படாது, ஒரு 5 பட்ஸ் வந்து போதும். ஓகேவா? அப்புறம் நான் 5 பட்ஸ் எடுத்து அதை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதே ரங்கீலா பெயிண்ட்லேருந்து பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். எடுத்து அந்த பட்ஸை அதுக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு, இப்போ நான் எப்படி அந்த நம்ம வரைஞ்சோம் இல்லையா க்ரீன் கலரில், அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி இப்போ நான் எப்படி வச்சு நம்ம டிப் பண்ணுறோமோ அந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து அந்த காம்புக்கு மேலே நான் எப்படி அழுத்தி விடுறேனோ அந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வெறும் பட்ஸும் அப்புறம் பெயிண்ட்டும் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக வந்து இந்த பெயிண்டிங் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மறுபடியுமே அந்த பிங்க் கலரில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மறுபடியும் அந்த பட்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நிறைய பட்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நான் 10 பட்ஸ் கிட்டே எடுத்திருந்தேன், உள்ளேயே போகலை. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கம்மி பண்ணிட்டேன், ஒரு 5 பட்ஸ், வெறும் 5 பட்ஸ் மட்டும் எடுத்து மறுபடியும் நான் பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்து வந்துச்சு. 5 பட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துகிட்டு இப்போ நான் எப்படி அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா கார்போர்டு, அதுக்கு மேலே லைட்டாக வந்து டிப் பண்ணி அழுத்தி அழுத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தக்கூடாது, ரொம்ப பெயிண்ட் அதில் ஒட்டியிருந்தாலும் நம்மளுக்கு அந்த ட்ராயிங் வந்து கரெக்டாக வராது. லைட்டாக பெயிண்ட் இருந்தாலே போதும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் எல்லோ கலர் எடுத்து அதுக்கு மேலேயே கொஞ்சம் எல்லோ விஷயாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லோ கலர் பெயிண்ட்டையுமே எடுத்து லைட்டாக மேலே வந்து ஒரு டச்சப் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எல்லோ பெயிண்ட் தான் பண்ணணும் கிடையாது, அதுக்குள்ள ரெட் கலர், ஒயிட் கலர்லாம் கூட இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா அது கூட ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஓகேவா? நான் வந்து எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் கலர் அப்படின்லாம் ரெட் கலர் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது, சும்மா லைட்டாக டச்சப் பண்ணுற மாதிரி அங்கங்கே வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ அந்த பெயிண்டிங் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லோ கலராக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த 4 சைடு கார்னர்லேயுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் அந்த பிளாக் கலரில் அந்த 4 சைடு கார்னருக்குமே வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதேமே நீங்கள் பெயிண்ட் வச்சு கூட கொடுத்துக்கலாம். அப்படி பெயிண்ட் இல்லாதவங்க ஸ்கெட்சு, மார்க்கர், க்ரையான்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய பெயிண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு. இது நம்ம வாலில் ஹேங் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் அப்படிலாம் உள்ளன் நூல், சேனல் கயிறு இதெல்லாம் வச்சு நீங்கள் வாலில் வந்துட்டு ஹேங் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் போட்டு கூட வாலில் அப்படியே வந்துட்டு ஒட்டிடலாம். ஓகேவா? நான் வந்து இன்றைக்கி சாட்டன் ரிப்பன் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்காக எனக்கு தேவையான அளவு சாட்டன் ரிப்பன் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் சென்டராக அதை ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறேன், கரெக்டாக இருந்தவுடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா,
இன்றைக்கி நான் வந்து ஃபெவிகம் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, இந்த கம்மி வந்து நல்லா சூப்பராக வந்து பேஸ்ட் ஆகிக்கும், அதனால் நான் வந்து ஃபெவிகம் இது வந்து 5 ருபீக்கே கிடைக்கிது. ஓகேவா, ஃபெவிகம் வச்சுட்டு எனக்கு எந்த இடத்துல கம் போடணுமோ சென்டராக பார்த்து கம் வந்து போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதை வந்துட்டு அந்த சாட்டன் ரிப்பன் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்களுமே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக அதுக்கு மேலே நான் செலோ டேப் வந்து மேலே மேலே போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, அவ்வளோதான் நம்ம வால் ஹேங்கிங் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை வாலில் ஹேங் பண்ணிவிட்டு அதோடய ஃபோட்டோவுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.